The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Chandru Maths and make your SSC and defense dreams come true. Download the app now. Welcome to Chandru Maths. AFCAT exam kana 60 day study strategy da indha video la paaka porom. So indha strategy ah follow panninga appadina kandippa ungalaala vandu 60 naal la 240 ku mela score panna mudiyum. Inno exam ku vandu approximately or 80 naal kitta irukku. ஸோ 60 நாளில் வந்து நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு 20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம், ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 240 மேலே எடுக்க முடியும். ஓகே, அவுட் ஆஃப் 300 240 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறது வந்து பாசிபிள் தான். ஸோ இந்த வீடியோவில் வேற என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின இயர்லலாம் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் சிலபஸில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே என்னென்ன, அதாவது இப்போ மேத்ஸ்ன்னு இருக்குன்னா அதில் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஒவ்வொரு டாப்பிக்குள்ளே என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான அனாலிசிஸும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 60 நாள் படிக்கிறதுக்கான டைம் டேபிள், இந்த 60 நாள் நம்ம எந்தெந்த டாபிக் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கான எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிடும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஆஃப்காட் எக்ஸாம் ரிலேட்டடாக அடுத்தடுத்து நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஆஃப்காட் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, நம்மளோட சேனலில் ஆஃப்காட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 June 2022. எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26, 27, 28. ஓகே, ஸோ இந்த 3 நாள் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 80 நாள் கிட்ட இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டோட்டலாக 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், தப்பாக அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் மைனஸ் ஆகும், அட்டன் பண்ணாமல் விட்டீங்கன்னா 0 மார்க். ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு எக்ஸாம். ஓகே, டோட்டலாக 100 கொஸ்டின், 300 மார்க்குக்கு எக்ஸாம். ஸோ இந்த 300ல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்க நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து இந்த 300க்கு இந்த 60 நாள் வந்து டெடிக்கேட்டடாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 240 மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நான் சொல்கிற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 240 மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் ஜிகேலேருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வெர்பல் எபிலிட்டி இன் இங்கிலீஷ் ஓகே, அதாவது இங்கிலீஷ் கிராமர், அதுக்கப்புறம் ஒகாபுலரி, இதெல்லாம் சேர்த்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டி, அதாவது மேத்ஸ்லேருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங் அண்ட் மிலிட்டரி ஆப்டிடியூட், அதில் வந்து 30 கொஸ்டின் கேட்குறாங்க. மிலிட்டரி ஆப்டிடியூட்னா ஒன்றும் இல்லை, அதுவும் ரீசனிங் தான். ஓகே, ஒரு சில டாபிக் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதாவது ஃபிகர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அது மற்ற எக்ஸாமில் வராத ஒரு சில டாபிக் இதில் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னால் 2017லேருந்து ஒரு வருஷத்துக்கு 2-2 வாட்டி இந்த எக்ஸாம் நடக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு வருஷமுமே வந்து அந்த 2 வாட்டி எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஆஃப்காட்டுக்குள்ளே கட் ஆஃப், அதுக்கப்புறம் ஒரு சிலர் இந்த டெக்னிக்கல் பிரான்ச்சில் அப்ளை பண்ணவங்களுக்கு இகேடி எக்ஸாமும் இருக்கும். ஓகே, இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட்டும் இருக்கும், அதுக்குள்ள கட் ஆஃபும் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம இந்த ஆஃப்காட்டுக்குள்ள ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம், இருந்தாலும் இந்த கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இதையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த 300க்கு கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 157, 167, 165, 165, 140, 160 அப்படிங்கிற மாதிரி 160, 165 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் இது வரைக்கும் இந்த ஆஃப்காட்டுக்குள்ள கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 165 தான். ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா 170க்கு மேலே யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகலாம். ஓகே, அதாவது AFSB இன்டர்வியூக்கு போகலாம். ஸோ அப்போ உங்களோட டார்கெட் வந்து 170க்கு மேலே எடுத்தாலே போதும் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு, ஆனால் இந்த மார்க்கையும் ஃபைனல் செலெக்ஷனில் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃப்காட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுமே வந்து ஃபைனல் செலெக்ஷனில் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம டார்கெட் வைக்கணும். ஸோ அதனால் எல்லாருமே 240க்கு மேலே டார்கெட் வைங்க, கட் ஆஃபெல்லாம் அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம், அதுக்கு மேலேயும் ரொம்பவே ஒரு பெரிய மார்ஜினில் நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கட் ஆஃப் வந்து பாதி மார்க் கிட்ட தான் இருக்குது, ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது. அடுத்ததாக இகேடிலேயுமே பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும், அதில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 தான் வந்திருக்கு, அதுவும் இப்போ ரீசெண்டாக நடந்ததெல்லாம் 18, 17, 30 அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங்கில் உள்ள பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே உங்களால் இந்த கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும். ஓரளவு நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஈஸி தான். ஓகே, இப்போ இந்த 240 எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜிகே ஃபஸ்ட்டு ஜிகேல நம்ம எவ்வளோ டார்கெட் வைக்கணும், ஜிகேல வந்து
ஜிகே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சப்ஜெக்ட், ஓகே, நிறைய அதுல வந்து சிலபஸ்ல இருக்கும். ஆனா மேக்சிமம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. 15 கொஸ்டின் கிட்ட கரண்ட் அஃபேர் ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து தான் கேட்பாங்க, மத்த 10 கொஸ்டின் தான் மத்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க. சோ அப்ப அந்த 15 தான் நம்ம டார்கெட் பண்ணணும். 15ல 10 மட்டும் ஸ்கோர் பண்ணா கூட நம்மளால வந்து 30 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, 10 கொஸ்டின் கரெக்ட் ஆனா கூட நீங்க கரண்ட் அஃபேர் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே படிச்சிருந்தாலுமே 15க்கு 15 எடுக்க முடியலாட்டியுமே 10th எடுக்க முடியும். சோ 10 கொஸ்டின் கரெக்டா பண்ணாலே 30 மார்க் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேக்குறாங்களா, 25ல உங்களுக்கு வந்து இதுல வொகாபுலரியும் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராமர் கொஸ்டின்ஸும் இருக்கும், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். சோ இதுல 25க்கு 25 எடுக்கிறது இப்போ இருக்கக்கூடிய அந்த 60 நாளுக்குள்ள பாசிபிள் இல்லாட்டியுமே 20க்கு மேல கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். சோ 20 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சோ கண்டிப்பா இதுலயுமே உங்களால வந்து 60 மார்க்குக்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி. நியூமரிக்கல் எபிலிட்டியில உங்களால 20க்கு 20 எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது, அரித்மெட்டிக் மட்டும்தான். அதுலயுமே வந்து ஒரு சில கொஸ்டின் தான் சிஜிஎல் லெவல்ல கேட்பாங்க, அதாவது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்சிமம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான லெவல்ல தான் இருக்கும். ஓகே, இதுல நீங்க ஃபுல் டார்கெட்டே வச்சிருங்க. ஓகே, 20 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. சோ 60 மார்க் இதுல எடுத்துடலாம். அதே மாதிரி ரீசனிங்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும், கண்டிப்பா 30க்கு 30 உங்களால கரெக்டா பண்ண முடியும். சோ இதுலயுமே நீங்க வந்து 90 டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஓகே, சோ 90 டார்கெட்டா வச்சுக்கோங்க. சோ டோட்டல் இப்ப எவ்வளவு வருது, 150, 150 பிளஸ் 60 210, 210 பிளஸ் 30 240. ஓகே, சோ இதுலயே வந்து உங்களுக்கு 240 வந்துருச்சு. இன்னும் ஜிகேல இன்னும் கொஞ்சம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஜிகேல வந்து மத்த டாபிக் படிச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு 2-3 கொஸ்டின் கரெக்ட் ஆனாலுமே 240 தாண்டிடும். ஓகே, சோ எப்படி பார்த்தாலும் இதுல 1-2 கொஸ்டின் தப்பானாலுமே 230க்கு குறையாம உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். 200க்கு மேல எடுத்தாலே அதுவே ஒரு ரொம்பவே நல்ல மார்க் தான். ஓகே, இதுல டாப்பரே வந்து பாத்தீங்கன்னா 220-230 அந்த ரேஞ்சில தான் எடுத்திருப்பாங்க. சோ நீங்களுமே டாப்பர் ஆக முடியும் இந்த ஆஃப்காட் எக்ஸாம்ல. ஓகே, இதுல வந்து டோட்டலா 2 மணி நேரம் கொடுப்பாங்க. எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் வந்து எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும், 4 ஆப்ஷன்ல இருந்து 1 சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ல இருந்து கேட்கறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம். ஓகே, இப்ப ரீசனிங்ல பாத்தீங்கன்னா இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும், ஃபிகர் வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து நிறைய இருக்கும். மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், அதுக்கப்புறம் எம்பர்டட் ஃபிகர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிகர் கம்ப்ளீஷன், ஃபிகர் ஃபார்மிங், ஃபிகர் சீரீஸ், டாட் சிச்சுவேஷன், இது எல்லாமே வந்து ஃபிகர் பேஸ்டு தான். இதுல வென் டயக்ராமையுமே வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ பாதிக்கு மேல இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஃபிகர் பேஸ்டு தான். அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ரீசனிங்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதுல இருந்து ஆர்கியூமெண்ட் கேட்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் தான் அதிகமா கேட்பாங்க. ஓகே, அசம்ஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங், அதுக்கப்புறம் அனலாகி, கிளாசிபிகேஷன், கேலண்டர், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், சிலாகிசம். இந்த டாபிக்ல எல்லா டாபிக்லயும் இருந்து எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்ப இதுல வந்து ஒரு 12 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஆனா நிறைய இருக்குது. ஓகே, 16 டாபிக் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 16 டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த 16 டாபிக்ல இருந்தும் எல்லா ஷிஃப்ட்ல இருந்தும் கேட்க மாட்டாங்க, இதுல இருந்து ஒரு 8 டாபிக்கை சூஸ் பண்ணுவாங்க. ஒரு 6ல இருந்து 8 டாபிக்கை சூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து எல்லா கொஸ்டினையும் கேட்டுருவாங்க. ஒரு டாபிக்ல இருந்து 5, ஒரு டாபிக்ல இருந்து 3 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி 30 கொஸ்டின் வந்து ஒரு 6 டாபிக்ல இருந்தோ 8 டாபிக்ல இருந்தோ தான் வரும். ஆனா ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் அந்த 6 டாபிக்கும் 8 டாபிக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம எல்லா டாபிக்கையும் படிச்சுக்கணும். நீங்க ஒரே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையோ அப்படி இல்லைன்னா வெறுமனே மாடல் கொஸ்டினையும் எடுத்து பார்த்துட்டு அதுல இந்த டாபிக் தான் கேட்டிருக்காங்க இதை மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அங்க போய் மாட்டிக்குவீங்க, அவங்க டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த டாபிக் எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா இதை தாண்டி வராது. ஓகே, இந்த எல்லா டாபிக்கையும் நீங்க வந்து கவர் பண்ணணும். இதுல நம்ம வந்து ஃபுல் கொஸ்டினேமே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா இதுல எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாமே ஈஸியானது தான். ஓகே, இதுல வந்து இந்த கேலண்டர் டாபிக் மட்டும் கொஞ்சம் லென்த்தா இருக்கும், மற்றபடி எல்லாமே ஈஸியானது தான். ஓகே, பிளட் ரிலேஷனுமே கொஞ்சம் லென்த்தா இருக்கும், அது எல்லாமே வந்து ஈஸியானது தான். ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும், அடுத்து தப்பே பண்ண மாட்டீங்க, எல்லாத்தையுமே தெளிவா நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி. மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்ல இருந்துமே கொஸ்டின் வரும். ஓகே, இதுல அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது, ஈவன் மென்சுரேஷன் கூட இதுல கிடையாது. ஓகே, மென்சுரேஷன், ட்ரிகனாமெட்ரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாமெட்ரி எல்லாம் கிடையாது. அல்ஜிப்ரால வந்து பாத்தீங்கன்னா பேசிக் லெவல் கொஸ்டின், அதை நீங்க படிக்கவே வேண்டாம், ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இருந்தாலே போட்டுடலாம். ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க, அதனால அதை வந்து நம்ம சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணவே வேண்டாம். அது எப்போவாது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, அதனால அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணா கூட பிரச்சனை இல்லை, அதை நீங்க போட்டுருவீங்க. எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டாலுமே நார்மலா தான் இருக்கும் அப்படிங்கிறது அது வந்து பிரச்சனையே இல்லை. ஓகே,
ஸோ ரேஷியோ அலிகேஷன் ரெண்டுமே ஒரே டாபிக் தான். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிளிஃபிகேஷன். இந்த எல்லா டாபிக்ல இருந்து கேட்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் வேரி ஆகும். அதனால ஒன்னை விட்டுட்டு இதை படிக்க இதுதான் இம்பார்ட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எல்லாமே இம்பார்ட்டன் தான், கம்மியான சிலபஸ் தான். ஸோ எல்லாத்தையுமே படிச்சிடலாம். ஓகே, அடுத்ததான் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை இத்தனை கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறாங்க. ஒரு சில நேரம் ஒரு சில டாபிக்ல அதிகமாகவோ கம்மியாவோ கேட்கறாங்க. ஓகே, ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபுக்குள்ள அந்த பேராகிராஃபை வச்சு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அந்த பேராகிராஃபை நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததான் க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு அஞ்சு கொஸ்டின், அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா சினானிம்ஸ். சினானிம்ஸ்ல இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்டனிம்ஸ்ல இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததா இடியம்ஸ்ல இருந்து மூணு கொஸ்டின். எரர் எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து ஏழு கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதுல கிராமர் போர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபில் இன் த பிளாங்க், அதுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட், இந்த மூணுமே வந்து கிராமர் போர்ஷன். ஓகே, ஸோ பதினாலு கொஸ்டின் கிட்ட கிராமர்ல இருந்து வருது, பதினோரு கொஸ்டின் கிட்ட ஒக்காப்புலரி. ஓகே, அதுலயுமே இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வந்து ஒக்காப்புலரி கிராமர் ரெண்டுலயுமே வராது, அது ஒரு தனி பார்ட். ஓகே, ஸோ ஒன்பது ஒக்காப்புலரி, ரெண்டு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், அந்த மாதிரி வச்சுக்கலாம். க்ளோஸ் டெஸ்ட்ல மேக்ஸிமம் கிராமர் வச்சுதான் கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஸோ இதுலயுமே நம்ம சொன்ன டார்கெட்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், இருபதுக்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஒக்காப்புலரி நம்ம கொடுத்ததை மட்டும் படிங்க போதும், ஈஸியா தான் கேட்பாங்க. அதை தாண்டி நீங்க எதுவுமே படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்ததான் ஜிகே. ஸோ ஜிகேல ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்தே பத்து கொஸ்டின் கிட்ட கேட்டுருவாங்க. ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகேனா என்ன, ஹையஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் லோயஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு, ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் மென் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஃபர்ஸ்ட், ஹையஸ்ட், லோயஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரியில இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வரும். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகே, ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுல நம்ம வந்து நிறைய டாபிக் வந்து வீடியோ கொடுத்துருக்கோம், மற்ற டாபிக் எல்லாமே பிடிஎஃப் கொடுத்துருவோம், முடிஞ்சா அதுக்குமே வந்து வீடியோவா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே, ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஆறு கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப எக்ஸாம் எந்த மந்த் நடக்குது, ஆகஸ்ட் மந்த் நடக்குது. ஓகே, ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்கு முன்னால, ஆறு மாசத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிறது நல்லது. பிப்ரவரியில இருந்தே படிச்சுக்கிறது அதை விட நல்லது. ஓகே, பிப்ரவரி டு ஆகஸ்ட் வரைக்கும், ஆகஸ்ட்ல ஒரு இருபதாம் தேதிக்கு மேலதான் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் படிச்சுக்கிறது நல்லது. பிப்ரவரி ஸ்டார்டிங்ல இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் படிச்சுக்கிறது நல்லது. அதுக்கான பிடிஎஃப், அதுக்கப்புறம் வீடியோ எல்லாமே நம்மளோட கோர்ஸ்ல கொடுத்துருவோம். அடுத்ததான் மற்ற எல்லா டாபிக்ல இருந்து சேர்த்தே வந்து பத்து கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அதுலேயும் ஹிஸ்டரி, ஜியாகிரபில இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துருது. மற்ற எல்லாத்துலயுமே வந்து ஒன்னு ஒண்ணுதான் வருது. ஸோ அதனால இதுல வந்து நீங்க ஹிஸ்டரி ஜியாகிரபியை மட்டும் படிச்சுட்டு மற்ற டாபிக் எல்லாம் ஸ்கிப் பண்ணா கூட பிரச்சனையே இல்லை. ஓகே, எக்கனாமிக்ஸ்ல இருந்து எப்போவாதான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து என்னது, ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் மட்டும்தான். இதை மட்டும் படிங்க. இந்த ஆறு மாசத்துல நம்ம இதை தான் வந்து டார்கெட்டா வைக்க போறோம். எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா மட்டும் ஹிஸ்டரி ஜியாகிரபியை கூட படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டைம் இருந்தா வேணா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி எல்லாம் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, நீங்க வந்து குருட்டுத்தனமா படிக்கிறத விட என்ன படிக்க போறோம், என்ன மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னாதான் சக்சஸ் ஆக முடியும். ஓகே, இதுல நீங்க ப்ரியாரிட்டி என்னென்ன மாதிரி கொடுக்கணும், டெய்லி படிக்கிறப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ரீசனிங்க கொடுக்கணும். ஏன்னா அதுல வந்து சிலபஸ் கம்மி, கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம், ஸ்கோர் பண்றது ஈஸி. அப்படின்னால இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இதை வந்து கண்டிப்பா டெய்லி டார்கெட்ல இதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் மேத்ஸ்க்கு கொடுக்கணும். மேத்ஸுக்குமே சிலபஸ் கம்மி, ஆனா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறனால நிறைய கொடுத்துருப்போம், கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்போம். ஓகே, ஆனா ஒரு சில கொஸ்டின் தான் டஃபா வரும், மேக்ஸிமம் கொஸ்டின் ஈஸியா வரும். ஆனா எந்த டாபிக்ல டஃபா வரும் தெரியாது அப்படிங்கறனால நம்ம எல்லா டாபிக்குமே டஃப்பான லெவல்ல, பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கொடுத்துருப்போம். நீங்க எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல வந்து உங்களால ஈஸியான கொஸ்டின், டஃப்பான கொஸ்டின் எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவதா வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிலே வந்து நீங்க மேத்ஸை வச்சுக்கணும். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமரை ஃபுல்லா முடிங்க. ஏன்னா கிராமரை முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால கரெக்டான கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். வொக்காபுலரியை விட கிராமர்ல வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கீங்க, ரூல் எல்லாமே தெளிவா இருக்குது அப்படின்னா ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததா ஜிகேல கரண்ட் அஃபேர்ஸையும் ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, ஸோ இதை மட்டும் முடிச்சாலே இரநூறு கிட்ட உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இரநூறுக்கு மேலேயே ஸ்கோர் பண்ண முடியும். இதை மட்டும் முடிச்சாலே இரநூறுக்கு மேலனா 220-230 கூட ஸ்கோர் பண்ண முடியும். இதுல இருந்தா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வருது. இதை முடிக்கிறதும் ஈஸி. ஓகே, 60 நாள்ல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டாபிக் தான் இதெல்லாம். அதனாலதான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்ததா செகண்ட் ப்ரியாரிட்டியில என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டெய்லி டார்கெட் கொடுக்குறோம்ல, அதுல இந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது, படிக்கிறதுக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னா
இந்த இதெல்லாம் நீங்க படிக்கணும். ஓகே, இங்கிலீஷ் ஒகாபுலரி, ஒகாபுலரிக்கு நம்ம கொடுத்துருக்க வீடியோஸ் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் வந்து டைம் இருந்தா மட்டும் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கும் ஹிஸ்டரியையும் ஜியாகிரபியையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டைம் டேபிள் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஓகே, நம்மளோட கோர்ஸ்லயுமே இதை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையுமே வந்து கொடுத்துடுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான டெலகிராம் குரூப்லையுமே இந்த PDF வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த டைம் டேபிள் வந்து கொடுத்துட்றேன். ஸோ டே 1ல இருந்து 60 வரைக்கும் என்ன மாதிரி நீங்க படிக்கணும் அப்படிங்கறத இதில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, அதாவது நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும், அதுல வந்து வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை வந்து எந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டைம் டேபிளை யூஸ் பண்ணிக்கோங்க. டே வைஸ் நான் வந்து ஃபோல்டர் கொடுக்கல, ஆனா டைம் டேபிள் கொடுத்துட்டேன். இந்த டைம் டேபிளை வச்சு நீங்க வந்து டெய்லி இந்தந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய இந்தந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து ரீசனிங் வந்து நம்ம 24 நாள்லயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மேத்ஸ் வந்து ஒரு 48-49 நாள்லயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இங்கிலீஷ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 நாள்கிட்ட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். ஓகே, அந்த டைம்ல GKக்குள்ள மற்ற டாபிக் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒகாபுலரி எல்லாம் கவர் பண்ணிக்கலாம். கடைசி இன்னொரு 20 நாள் இருக்குது, அதுல வந்து ஒகாபுலரி எல்லாத்தையுமே உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ 240 அப்படிங்கிறது வந்து ஷுவரா உங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1-2 அப்படின்னா ரெண்டு வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரேஷியோ டாபிக்ல ரெண்டு வீடியோ ஃபர்ஸ்ட் நாள்ல பார்க்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேலே வந்து நீங்க மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் அப்படிங்கக்கூடிய ரீசனிங் டாபிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஃபண்டமெண்டல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ ரெண்டையும் வந்து பார்க்கணும். ஓகே, இதை பாக்குறப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு நாங்க தனியா PDF கொடுத்துருவோம். இப்ப கிளாஸ்ல என்ன நடத்துறோமோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு PDFவும் கொடுத்துருவோம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இது மட்டும் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் டஃப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அதையெல்லாம் வந்து தனியா நோட்ஸ் போட்டு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, கடைசியில எக்ஸாம் போறதுக்கு முன்னால உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததான் GK கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் GK டாபிக்கும் டெய்லி அட்லீஸ்ட் 100 கரண்ட் அஃபேரும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணீங்கனாலே உங்களால வந்து 60 நாளுக்குள்ள எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாட்டிக் GKக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் PDFமே வந்து தனியா கொடுத்துருப்போம். ஓகே, நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டர்ல அப்டேட் பண்ணிடுவோம். அது இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணல, இனிமேல் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, முடிஞ்சா அதுக்குமே வந்து வீடியோ கொடுக்குறோம். வீடியோ கொடுக்கலாட்டியுமே டெய்லி ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி வீடியோவோ PDFஓ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா இதுல நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும் அப்படிங்கறனால இதுல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல, மனப்பாடம் தான் பண்ண வைக்கணும். ஓகே, ஸோ மனப்பாடம் தான் பண்ணணும். இதுல மேத்ஸ் மாதிரியோ இங்கிலீஷ் மாதிரியோ உங்களுக்கு வந்து ரூல் இருக்குது, ஃபார்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. GK அப்படிங்கிறனால நீங்க வந்து அந்த PDF மனப்பாடம் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி டார்கெட் கொடுத்துருக்கேன். ஓகே, டே 2க்கு என்ன பண்ணணும், டே 3க்கு என்ன பண்ணணும், டே 4-5க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டே 24 வரைக்கும் வந்து ரீசனிங் வரும். ஓகே, ஸோ அது வரைக்கும் மேத்ஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்கோம். ஓகே, மேத்ஸ்ல இருக்கக்கூடிய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேத்ஸோட டார்கெட் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, GK நான் ஆல்ரெடி சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் GK வந்து இந்த சைடு மென்ஷன் பண்ணல. GK டெய்லி என்ன பண்ண போறீங்க, டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் GK, அதுக்கப்புறம் 100 கரண்ட் அஃபேர் வந்து படிக்க போறீங்க. ஓகே, அதனால நான் வந்து அதுல கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா 24வது நாளுக்கு அப்புறம் மேத்ஸ் இங்கிலீஷும் மட்டும் தான் கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இதுலயே வந்து 48 நாள்ல மேத்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இங்கிலீஷ் டாபிக் மட்டும் இருக்கும், அதேமே நீங்க வந்து 54 நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலா இது வந்து 60 நாள் இல்ல, 54 நாள்ல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டார்கெட் தான். ஓகே, அதுலயுமே இந்த கடைசி கொஞ்ச நாள் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது அப்படின்றனால 50 நாள்லயே உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 50 டேலேயே உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கிட்ட டைம் இருக்குது, அந்த டைம்ல வந்து GKல இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்றது, இந்த நோட்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து ஷுவரா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஷுவரா 240 மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கடைசி 30 நாள்ல நான் இதுக்கான மார்க் டெஸ்ட்டும் கொடுப்பேன். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையே நீங்க வந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கறத வந்து அந்த 30 நாள்ல சொல்றேன். அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து டெலகிராம்ல ஷேர் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது, ஒன்னு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப்காட்டுக்குன்னே தனியா கோர்ஸ் இருக்குது அதுல ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆல் இன் ஒன்னோட கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 119. ஓகே, ஆனா இதுல வந்து 200 ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ 999 பே பண்ணா போதும். அதே மாதிரி ஆஃப்காட் எக்ஸாமோட கோர்ஸ் வந்து 699, இதுலயுமே 100 ரூபீஸ் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ 599 ஸ்கோர் பே பண்ணா போதும். இதுல இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஆஃப்காட் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாம SSC,
ரயில்வே, அதுக்கப்புறம் மற்ற டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கான எல்லா சிலபஸுமே இந்த ஒரே கோர்ஸ்ல நம்ம கொடுத்துருவோம். ஆனா ஆஃப்காட் எக்ஸாம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஆஃப்காட்டுக்குள்ள சிலபஸ் மட்டும்தான் இருக்கும், மற்ற சிலபஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, அதனாலதான் பிரைஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ ஒன் டைம் பே பண்ணா போதும், இதுக்கு வந்து உங்களுக்கு 3 இயர் வேலிடிட்டி உண்டு, இதுக்கு அட்லீஸ்ட் 1 இயராவது உங்களுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்க கோர்ஸ் ஓபன் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப இந்த கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப ஐபோன் யூஸ் பண்றீங்கன்னா ஐபோனுக்கான ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது டெஸ்க்டாப்லயோ அப்படி இல்லைன்னா பிசி லேப்டாப்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான அந்த லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்குது, அதை ஓபன் பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கவங்க எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். ஓகே, சோ நீங்க வந்து பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி சந்துரு மேஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐகான் இருக்கக்கூடிய நம்மளோட ஆப் வரும். ஓகே, சோ இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. உங்களோட நேம், மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய ஓடிபி, அதுக்கப்புறம் மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு ஸ்டோர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க ஆஃப்காட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப ஸ்டோருங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கோர்ஸுமே வரும், அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. இல்ல நான் ஆஃப்காட் கோர்ஸ்ல தான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா ஆஃப்காட் அப்படிங்கறதுல வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, சோ இதுல பை நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்ப ஆஃப்காட்டுக்குன்னா உங்களுக்கு வந்து 599 வந்து இருக்கும், அதே ஆல் இன் ஒன்னுக்குனா 999 இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க பே பண்ணணும். ஓகே, ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வந்து யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை வச்சு பே பண்ணிக்குவாங்க. உங்ககிட்ட நெட் பேங்கிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை, இந்த மாதிரி ஆன்லைன்ல பே பண்ற ஆப்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட பேரண்ட்ஸோட ஆன்லைன் பேமெண்ட் இதை வச்சு கூட நீங்க வந்து பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன் டைம் பே பண்ணீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் மறுபடியும் பே பண்ண வேண்டாம். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப வீடியோ எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டோர்ல போயிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா மேல கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கண்டென்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் இருக்கும், அதுல டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓபன் பண்ணீங்கன்னா ஆஃப்காட் இருக்கும். ஓகே, சோ அதுக்குள்ள எல்லா வீடியோவுமே தனித்தனியா சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்கோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல, அதாவது ஆஃப்காட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா அதே மாதிரி ஸ்டோர்ல போயிட்டு ஆஃப்காட் எக்ஸாம், ஆஃப்காட் அப்படிங்கக்கூடிய கோர்ஸ் செலக்ட் பண்ணி கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா அதுல இந்த ஆஃப்காட்டுக்குள்ள வீடியோஸ் மட்டும் இருக்கும், அதை நீங்க ஒன் பை ஒன்னா நான் கொடுத்துருக்க ஆர்டர்ல, நான் என்ன மாதிரி டார்கெட் கொடுத்துருக்கேனோ அந்த ஆர்டர்ல படிச்சுக்கலாம். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுக்கு மேல இந்த எக்ஸாம் ரிலேட்டடா நம்ம நிறைய வீடியோஸ் கொடுக்க போறோம், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் நிறைய கொடுக்க போறோம். லாஸ்ட் இயர்ல வந்து கொடுக்க முடியல, ஆனா கண்டிப்பா இந்த இயர் வந்து கொடுப்போம். ஓகே, இந்த இயர் நல்லாவே டைம் இருக்குது அப்படின்னால கண்டிப்பா இந்த இயர் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் அடுத்தடுத்து வரும், அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை. ஓகே, நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் பண்ணலாட்டியும் யூடியூப்ல உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. அதனால நீங்க வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்க, இந்த மாதிரி ஓரளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஓரளவு நல்லா படிக்கிறவங்க இருந்தாங்க, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.